சேர் நாளும் கரெக்டாக இருக்கும், டோர் திறந்தே இருக்கும், ஆனாலும் உள்ள வந்து பிராங்க் பண்ணுவாங்க. நீங்க நம்பணும் இது பிராங்க். ஹலோ ஹலோ ஹலோ, மீட் மிஸ்டர் மிதுனே. அது நான் தான். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தனை அடிச்சிருக்க முடியுமா? உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்க இருக்கு. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றவங்க, கீழே கமெண்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோல மீரா மிதுன் அவங்க பிராங்க் பண்ணிருக்காங்க. அது பிராங்க் தான், நீங்க நம்பணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல மீரா மிதுன் அவர்களோட கடமை உணர்ச்சியை நம்ம பாராட்டே தீரணும். ஏன்னா மீரா மிதுனை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. யார் வந்தாலும் நான் பாத்ரூம் போயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா நீங்க பாத்ரூம் டோரை திறந்து வந்து என்னை கூப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த அங்கிளுக்கு மீரா மிதுன் வந்து ஒரு பர்மிஷன், ஒரு உரிமையை கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. சோ அதுக்காக கண்டிப்பா நம்ம அவங்கள பாராட்டே தீரணும். எனக்கு எப்படி தெரியும் கேட்டுறீங்க. சாம் எங்கேயாச்சும் ஒரு கிலோ டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கொஞ்சம் கொண்டு வாடா அப்படின்ட்டு. அவங்களோட பேரன் தான் நம்ம சாம், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே. அவர் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்துருவார் இப்போது. பட் மீரா மிதுன் கையை கழுவலை. கையை மட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க, நம்ம போக போக பார்க்கலாம். சாமுக்கு மெசேஜ் போட்டுருங்க, டிஷ்யூ பேப்பர் வேண்டாம் அப்படின்ட்டு. எதுக்கு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்? அதுதான் இவர் இலை பூவெல்லாம் கொடுத்துருக்காருல்ல. இலதலையும் மூலிகையான விஷயங்கள் தான், எங்க வேணாலும் தேய்ச்சி, ஐ மீன் கையில தேய்ச்சி கழுவிக்கலாம், அதனால அது பிரச்சனை கிடையாது. சோ இலைய வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த ஒரு டைம் தானே. மேடத்துக்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி தயவு செஞ்சு லூஸு மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்லை சாரி டு சே திஸ். இல்லை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேடம் எவ்வளோ தன்மையாக வந்தோடனே உங்களுக்கு வணக்கம் வச்சு வாங்கன்னு கேஷுவலாக சொல்லி, ஒரு கால் மேலே கால் போடாமல் கூட சோஃபாவில் அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. மக்களோட மக்களாக இருக்கிறதா மேடமோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய சூப்பர் மாடலாக இருந்தாலும் அந்த ஒரு எளிமைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். அதான் மேடம், இப்போ இந்த மீன்பிடி திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் வர ஒரு. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக மேடம் ஏன் சோஃபாவில் உட்காந்து திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம வேற கழுவாமல் வந்துட்டோம், இல்லாட்டி ஒரு மாதிரி எப்படி மறுபடியும் உள்ளே போய் கழுவலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் இருக்கும்ல. ஜென்ரலாக இட் ஹேப்பன்ஸ் டு ஹியூமன்ஸில். இட்ஸ் ஓகே, இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இலை இருக்குது, குடுகுடுன்னு எடுத்துகிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா வி கேன் ஃபினிஷ் திங்ஸ், டோன்ட் வரி ப்ளீஸ். ஓகே, இந்த மீன்பிடி திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் வர ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வர திருவிழாக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வேணாங்க ப்ளீஸ். ஐம் சாரி டு சே திஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி 104 இயர்ஸ் ஓல்ட். இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுவீங்க, எமன் வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, பல்லு விழுந்துரும். பல்லு செட்டுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் தான் எங்களுக்கு காசு வேணும், நாங்கள் இப்பயே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பல்லு விழுந்துருச்சு மேடம் நாங்கள் அன்புக் பண்ணிக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடாது, யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். முடியாதுங்க, சைக்கிளில் முடியாது. மேடம்க்கு மூட்டு வலி இருக்குது, சைக்கிளெல்லாம் ஓட்ட முடியாது. நடந்து வர முடியாதுங்க, முதுகு வலி இருக்குது. 6 மணிக்கு மேலே பயில்ஸ் இருக்குது, பித்தம் இருக்குது உடம்புல, ரத்தம் சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் மேடம் பொம்மை மாதிரி வந்து நிற்க வைக்கிறோம், சுற்றி சுற்றி படம் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுற சீன்லாம் வேண்டாங்க. ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடணும்ல. ஸோ வி ஆர் சோ ஸ்ட்ரிக்ட் இன் தீஸ் திங்ஸ் ஆளுங்க, நாங்கள் சொல்லிடுவோம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே, சங்கடப்படாதீங்க. வெளியே போ சொல்லுங்க, எப்படி நீங்க காஸ்ட்லியான மினி கூப்பர் 2 பீஸ் சொல்லலாம்? 2 பீஸ் இருந்தா தானே 2 பீஸ் சொல்ல முடியும், ஒண்ணுமே இல்லனா நோ பீஸ் தானே. யூ ஷுட் சே நோ பீஸ். வெளியே போ சொல்லுங்க. திஸ் இஸ் டோட்டலி ராங்குங்க. ஐ மை செல்ஃப் கான் டாலரேட் தீஸ். சீ, என்னாலே இதெல்லாம் பொறுத்துக்க முடியலங்க. அவரை வெளியே போ சொல்லுங்க, இனிமேல் எங்க போனாலும் நோ பீஸ் சொல்ல சொல்லுங்க. ஓகே, இந்த இடத்துல தான் நீங்க மீரா மிதுன் அவர்களோட பெருந்தன்மையை புரிஞ்சுக்கணும். இப்ப மீரா மிதுன் வெளியே போயிட்டு டிஷ்யூ இல்லாம வந்துட்டாங்கல்ல, அதே மாதிரி அவரையும் வெளியே போக சொல்றாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி கிடைக்கும்ல, நீயும் கழுவுல நானும் கழுவுல கைய, அதுக்காக அவரையும் வெளியே போங்க. வெளியே போ, இப்பயே வெளியே போ, கொல்ல பக்கம் போய் வெளியே போ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பெருந்தன்மையான மூமெண்ட்ஸ்லாம் அவங்களே சொல்ல மாட்டாங்க, அப்புறம் நம்ம தானே சொல்லி அதை அட்ரஸ் பண்ணும். அதனால தாங்க நான் சொன்னேன்.
அங்கிளோட காலை பிடிக்கிறதுக்கு பதிலா பாதங்கால பிடிச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை நடக்கும்னு சொல்ல வந்தீங்க. அதுக்குள்ள நீங்க ஏதாச்சும் நினைச்சீங்களா? ஐயோ, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சு. இங்க ஸ்டைலா டிஷர்ட்டும் லெக்கின்ஸும் போட்டு உட்காந்துருக்கேன். இங்க அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சுடா. இனிமேல் நடக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. என்ன கை ஆடுது எனக்கு இல்ல அமிதாப் மாமாக்கு. இதான் சாக்குன்னு மறுபடியும் பாத்ரூம் குள்ள போயிட்டீங்க. ஆனா அவர் கொண்டு வந்த இலதலைய வெளியவே வச்சுட்டு போயிட்டீங்களே மீரா. இப்பயும் உள்ள போய் கழுவ முடியாது. ஃபீலிங் சோ சேட் ஃபார் யூ. இல்லாட்டி குட்டி குஞ்சம் சாமுக்கு கால் பண்ணுங்க, அந்த 1.5 கிலோ டிஷ்யூ டக்குன்னு வாங்கிட்டு சொல்லுங்க. நோ அதர் கோ வி ஹேவ். பர்மிஷன் இல்லாம பிராங்க் பண்ணலாமாவா? அப்ப இத்தனை நாள் எல்லா பிராங்கும் பர்மிஷனோட தான் நடந்திருக்கு. அதை மக்கள் பார்த்து பிராங்க்னு நம்புறாங்க. ஒரு லேடி மேல இந்த மாதிரி பிராங்க் பண்ணலாமா? அவங்க கேட்டது நியாயமான கேள்விங்க. பக்கத்துல இருக்க முல்லை அங்கிள், எங்க அமிதாப் மாமா பேருக்கு தான் நாங்க மாமான்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அவர் ஒரு ஆன்டி. அவர் மேல இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் பண்றீங்க? அப்ப ஆம்பளையாகிய மீரா மிதுன் எனக்கு கோபம் வரதானே செய்யும். Think twice before you do a prank on a lady. Like Amitab Mama. Sorry, Amitab Aunty. Okay? அதை பத்தி ப்ரமோட் பண்ணோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அவங்களே வந்து என்ன பிராங்க் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, வந்துட்டீங்க ப்ரமோஷன் சொல்லிட்டு பிராங்க் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ஆல் ஓகே. லீகலி இட்ஸ் நாட் ரைட், பட் பரவாயில்ல, பார்த்து ஏதாச்சும் ஒரு 50-100 போட்டு கொடுங்க அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, 1 கிலோ டிஷ்யூ பேப்பர் எவ்வளோ வந்துட போகுது? 30-40 ரூபா வருமா? அது சாம் கிட்ட அந்த காசு இருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவை இல்லை. நாங்களாம் ஒன்றும் அப்படி கேட்க மாட்டோம். ஒரு மூவி குவாலிட்டி ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க மேம். ஓகே, இட்ஸ் ஓகே, அது உங்கள் பெருந்தன்மை நீங்கள் குவாலிட்டின்னு சொல்கிறதுனா. பட் எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். உங்களோட கடைசி ஆல்பம் சாங் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். தனியாக தெரிந்தேன் இத்தனை நாள். அந்த ஒரு பார்ட்டி பேரனுக்குள்ளே நீங்கள் காமிச்ச அந்த லவ், அந்த ஒரு ஜானர், அந்த ஒரு குவாலிட்டி எங்கேயுமே இது வரைக்கும் வந்ததில்லை. அதுதான் உண்மை. உங்கள் பெருந்தன்மைக்கான வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், திஸ் ஷார்ட் ஃபிலிம் இஸ் சோ குவாலிட்டின்ட்டு. பட் வி நோ வாட் த ட்ரூத் இஸ். ஓகே, மக்கள் எப்படியெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நிறைய மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போலாம் இன்ஜெக்ஷன் வந்துருச்சுல, ஒரு இன்ஜெக்ஷன் போதும் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஒரு 27 நாளில் மீசை விழுந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மீசை விழுந்திருக்கே, நல்லா இருக்கு மேம். லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாக அந்த ஷேவ் பண்ணது நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்க்க அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கீங்க சில இடங்கள்ல எல்லாம். ஸோ இந்த மாதிரி மக்கள் நிறைய மாறுறாங்க. என்னன்னு தெரியல, இட்ஸ் அட்ராக்டட் டு த ஆப்போசிட் ஜெண்டர் குவாலிட்டி ஆஃப் த இந்தியன் டிபிக்கல் மெடிசன்ஸ் ஆஃப் இந்தியா. I have watched it. Have fun watching it. இவங்க தான் வந்து சென்சார் சர்டிபிகேட் ஆஃபீஸர் மீரா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தங்க. இவங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்களும் அந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நம்ம யாருமே வெறுக்கக்கூடாது. ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. கடவாவே சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே மித்துனுங்க. இந்த ட்ரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண போகிற எல்லாத்துக்கும் இப்போயே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ட்ரோல் நல்லா இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு என் மானத்தை வாங்கி விடுங்க. கடவாவே சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே மித்துன். டாடா பாபாய். டட்டா.